தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? ராஜா வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் 5ஆம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி வாக்கில் தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் அருகில் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று தற்போது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில், உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழகம் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனே காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 8 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்யத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ் என்ற இடம், அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 4 மற்றும் 5ஆம் தேதி ஆகிய 2 தினங்களுக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட இந்த பகுதிகள், அதே போன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபால்.